ஹாய் வீ பிளே ட்ரெண்டிங் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஐசக் இன்னைக்கு வலைப்பேச்சு அந்தனன் அவர்களுடைய பேச்சுல இன்னைக்கு எந்தெந்த நடிகர் நடிகைகள் என்ன நடந்திருக்கு யார் வீட்ல என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சினிமாக்குள்ளார நடக்கக்கூடிய உண்மையான சம்பவத்தையும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு நான் இல்லைங்க வலைப்பெய் சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் சிறப்பாக பல பிரச்சனைகள் வந்து சினிமாக்குள்ளே நடக்கிறத நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் இது பிரச்சனைன்னு பார்க்காம இந்த மாதிரி இதெல்லாம் சில அணுகுமுறைகள் சினிமாவுக்கே தேவை அப்படின்றத நிறைய விஷயங்கள் நீங்களும் எங்களுக்கான விஷயங்களை மக்களுக்காக இருக்கீங்க சரி இப்போ சினிமாக்குள்ளேற தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன தேவைப்படாத விஷயங்கள் என்னன்றத நான் அடுத்து நான் கேட்க வரேன் இப்போ வந்து கங்குவா படத்துடைய ரியாக்ஷன் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான் அதனால் இந்த ஃபஸ்ட்டு சிங்க்து வந்திருக்கு ஆமாம் அதில் இந்த சூர்யாவினுடைய ஆட்டம் அந்த க்ரௌடு அதெல்லாம் வந்து நிஜமாகவே நல்லா இருக்கு ஓகே பட்டு எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஒரு நடிகரை பிடிக்காத இன்னொரு கூட்டம் எப்போவுமே இருக்கும் இப்போ சூர்யா வந்தாருன்னா அஜித் விஜய் ரசிகர்களுக்கு அவரை பிடிக்காது ஓகே விஜய் வந்தார்னா அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்காது அஜித் வந்தால் விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டை ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு இதில் உச்சகட்டமாக நேற்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சூர்யாவினுடைய பாடலை ஒரிஜினல் பாட்டு இருக்குல்ல அதை அப்படியே உருவிட்டானுங்க உருவிட்டு ஒரு அம்மன் பாட்டை அதில் போட்டுட்டாங்க ஓகே அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு ஒரு கானா பாட்டு என் மாமனாருக்கு ரத்த கோதிப்புனு ஒரு பாட்டு ஆமாம் ஆமாம் அந்த பாட்டை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது டான்ஸும் அந்த வரியும் கரெக்டாக பொருந்துது இப்போ பார்க்கும்பொழுது என்னென்னா அவர் உயிரை கொடுத்து ஒரு டான்ஸ் ஆடி இருக்காரு அவர் பெரிய ஏகப்பட்ட பொருள் செலவில் ஒரு படத்தை எடுத்திருக்கிறாங்க அந்த சாங்கை பெரிய நம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்போ இது ஏடா கூடமாக அதில் வந்து ஒரு பேக்ரவுண்டை வேற தூக்கி போட்டு இங்கே அதை கேலி பொருளாக மாற்றும்போது இப்போ சூர்யாவுக்கு மனசு எப்படி இருக்கும் அல்லது இந்த செலவு பண்ணி படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும் ஸோ இதெல்லாம் புரியாமலும் ஒரு கூட்டம் வந்து அது ஒரு வேடிக்கையாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பாடலை விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்குமே உண்டு சூர்யா சரியாக ஆட இல்லையா சொல்லுங்கள் பாடல் வரிகள் நல்லா இல்லையா சொல்லுங்கள் இசை கேவலமாக இருக்கா சொல்லுங்கள் அந்த கொரியோகிராஃபே மட்டமாக இருக்கா சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஏன்னா அந்த பாடலை குறித்து தான் நீங்கள் பேசணுமே தவிர அந்த பாடலை டோட்டலாக உருவிட்டு வேற ஒரு பாட்டை அதுக்குள்ளே போட்டு அது கேலிப்பொருளாக மாற்றுறது இருக்குல்ல ஆமாம் அது இப்போ சோசியல் மீடியாவில் அதாவது இப்போ அரசியல் கட்சிகள் ஐடி விங்கு வச்சுருக்கு ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை தரைமட்டமாக்குவதற்காக பல கேவலமான வேலைகள்லாம் செய்வாங்க அது சினிமாவில் வந்து அதை அப்ளை பண்ணுறாங்கிறது பேரதிர்ச்சியாக இருந்துச்சு நேற்று எனக்கு ஓகே சார் அதுதான் அந்த பாடல் நிஜமாகவே நல்லா இருக்குது அதை இவ்வளவு விமர்சனம் பண்ணுமாங்கிற கேள்வியும் கூடவே இருக்குது சார் இப்போ அப்படி பார்த்தா இன்னைக்கு ட்ரோல் பண்ணுறவங்களால தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை ஒரு படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களில் நெகட்டிவ் பப்ளிசிட்டியே ஒரு படத்தை ஓட வச்ச இதெல்லாம் உண்டு நான் ஆனால் இது வந்து வேறு இது முற்றிலும் வேறு இது என்னென்னா ஒருத்தரை இழிவுபடுத்துகிற வேலை நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது வேற இதுக்கும் அதுக்கும் வந்து நம்ம முடிச்சு போட முடியாது அதுதான் அது ஏன்னா இன்றைக்கி அந்த யூடியூப் ட்ரெண்ட் செட்டப்லேயே வந்து ரொம்ப மெயினாக ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில வசதி இருக்கக்கூடிய ஒரு குழு என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு ரெடி பண்ணுறாங்க இல்லாதவங்களுக்கு தான் இந்த பொதுவான ஒரு ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது நிறைய பேர் இது மூலமாக வளர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே சார் இப்போ இந்த பட வரிசைகளில் வந்து சிலருக்கு வந்து இப்போது ஒரு ஹீரோ மெயினான ஒரு ஹீரோ பயன்படுத்துனா ஒரு வியாபார வக்தியாக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெகட்டிவ் ரோல் போடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஹீரோ யாரும் தெரில வில்லன் யாரும் தெரில நான் சொல்ல வர படம் வந்து இந்த கங்குவாவோட தொடர்ச்சியாகவே நம்ம பேசிக்குவோமே இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு அது என்னன்னு தெரியல சூர்யா கூட வந்து கார்த்தி நடிக்கிறார் அப்படின்றது அது உண்மையா ஷூட்டிங்கே போயிட்டு இருக்கு ஓகே அவங்க பேசிட்டு இருந்தால் ஷூட்டிங் நடந்துட்டு ஓகே சார் அதனால கரெக்டாக ஒரு மூணு நாள் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மூணு நாளுக்குள்ள கார்த்தியும் சூர்யாவும் அந்த மோதிர காட்சிகளை எடுக்கிறாங்க மோதிரதுன்னா ஃபைட்டு ஆக்ஷனாகவே இருக்குமா அல்லது வெறும் வார்த்தைகளால் மோதி ஒரு லீடு கொடுக்குறாங்களான்னு தெரியும் இது செகண்ட் பார்ட்டுக்கான லீடு ஓகே ஓகே அதை வந்து இப்போ ஒரு மூணு நாளா ஓகே ஓகே எடுத்துட்டு இருக்காங்க நேத்தி ஆரம்பிச்சது கார்த்திக் மட்டும் இருந்தார் இன்னையிலேருந்து சூர்யா ஜான் ஓகே ஓகே எவ்வளவு நேரம் படத்துல எவ்வளவு நேரம் காட்சிகள்ல வரும் அதுதான் இப்போ கங் கங்குவா படம் முடியும் போது இப்போ அடுத்த பார்ட் டூக்கான ஒரு லீடு கொடுப்பாங்கல்ல அதுல வந்து கார்த்தி என்ட்ரி இப்போ ஒன்னுமில்ல ரோலக்ஸ் விக்ரம்ல வந்தாரு இல்லையா சோ அந்த மாதிரி கார்த்தி இதில் வரும் ஓகே 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 சரி சார் இப்போ அடுத்த பட வரிசையில பாத்தீங்கன்னா சூர்யா சாருக்கு வந்து இவருடைய படம் பண்ணுறாரு யாரு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் அதான் அது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் இத்தனை நாள் வந்து அந்தமான்ல அதை ஷூட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சென்னையில் அதோடைய ஷூட்டிங்கை மறுபடியும் இங்கே கண்டினியூ பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக அதுவே ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிட்டுருக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட் லுக் வந்து நேற்று ஒரு கிளிம்ஸு பண்ணாங்க அதில் சூர்யா கையில் சிகரெட்டோட வராரு மடிச்சுட்டே வராரு அது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சியோ அல்லது தம் அடிக்கிற மாதிரியோ காட்சிகள் இருந்ததுன்னா பாமக நிறுவனர் அன்பு அன்புமணி அவர் வந்து ஒரு பக்கம் ஓகே ஒரு பயங்கரமான அப்செக்ஷன் கொடுப்பாரு அப்புறம் மற்ற மற்ற அரசியல் கட்சிகள் அப்புறம் சோசியல் தாட்ஸ் உள்ள பல பேர் ஏன் அப்படி செய்கிறீங்க உங்களை பார்த்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டங்க கெட்டு போகுதா இல்லையாங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புவாங்க அப்புறம் ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு திடீர்னு இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க விஜய் மேலே ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு பெரிய நடிகர்கள் இப்படி ஒரு தவறை செய்யும்போது ஒரு ஆக்ரோஷமான எதிர் எதிர்வினைகள் இங்கே நடந்துகிட்டே இருக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யா இதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கிறாரா ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமான எதிர்ப்புங்கிறத நிச்சயமாக அவர் பார்த்துருக்கணும் ஏன்னா ஒரே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு இதே தனுஷுக்கு எதிர்ப்பு நடந்திருக்கு இதே விஜய்க்கு நடந்திருக்கு இன்னும் இன்னும் பல நடிகர்களுக்கு இங்கே வந்து நடந்திருக்கு ஒரு முறை அவங்க தம்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டில் வெளியிட்டாங்கன்னா ஏங்க இப்படி ஒரு தப்பு செய்கிறீங்கன்னு எல்லோருமே கேட்டிருக்காங்க இப்போ ரஜினியே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த போஸ்டர்கள் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னெலாம் சொல்லியிருக்காரு ஓகே ஓகே படத்தில் வேணால் காட்சிகளாக வரலாம் பட் போஸ்டர் அடித்து ஒட்டும் பொழுது இப்போ அதை ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கிராஸ் பண்ணி போவாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச படங்கள் எல்லாமே அங்கங்கே இந்த புறநகரில் தேட்டரில் ஓடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டரை கொண்டு வந்து நகரத்தில் ஓட்டிடுவாங்க ஃபுல்லாக அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் அதை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு கரெக்ட் ஒரு காலத்தில் நல்ல வேலையாக அது இல்லைன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரஜினி என்ன பண்ணிக்காரு போஸ்டரெல்லாம் மாதிரி அடிக்காதீங்க படத்தில் தவிர்க்க முடியாத காட்சி அது வந்தால் கூட படத்தில் வந்துட்டு போ வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸு வந்திருக்கு இந்த சூழலில் இது பேப்பர் படிக்கிறாரா புற விஷயங்கள்லாம் அவர் பார்க்குறாரன்னே தெரியல சூர்யா இப்படி ஒரு கிளிம்ஸை வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி ஓகே 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 சார் அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஒரு நடிகர்களும் சரி ஒரு நடிகையும் சரி தன்னை தன்னோட வளர்ச்சியை வந்து எப்படியோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த எடுத்துகிட்டு போகிறதில் ஒரு சிலர் குறிக்கோள் இருக்குது இந்த குறிக்கோளில் தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரையும் வெற்றி பெற்ற எல்லாருக்குமே அந்த குறிக்கோள் வந்து ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்களோ அதுபடி வந்தது தான் இப்போ ரீசெண்டாக வந்து மிகப்பெரிய வைரலாகிட்டு இருக்க விஷயம் வந்து போயஸ் கடனில் ஒரு நடிகர் வீடு வாங்கின ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து இவர் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவரே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாகவே யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து பேசிகிட்ருக்காங்க இப்போ அது அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது சார் மக்கள் மத்தியில் இல்லை நான் என்ன சொல்கிறேன் தனுஷுக்கு இதெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ தனுஷை பற்றி இதை விட மோசமான வதந்திகள்லாம் இங்கே வந்திருக்கு அதுக்கெல்லாம் அவர் ஒருபோதும் பதில் சொன்னதே கிடையாது போயஸ்கடனில் தனுஷ் வீடு வாங்கலாமான்னு எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து எழுதியிருப்பான் அதை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு வந்த ஒரு மேடையில் பேச வேண்டிய அவசியமே தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா இதே தனுஷை பற்றி சுசித்ரா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க நியாயமா அவர் என்ன பண்ணணும் சுசித்ராவுக்கு பதில் சொல்லணும் என்னை பத்தி ஏம்மா இப்படி சொல்ற அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும் இப்போ அதெல்லாம் விட்டாரு விட்டுட்டு எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து தனுஷுக்கெல்லாம் போயஸ்கடனில் வீடானு போல இருக்கேன் நம்ம கூட படிக்கல ஓகே அவருக்கு அவ்வளோ கோபம் அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு அது அவசியம் இல்லாத ஒன்று அதே நேரத்தில் அந்த கதையில் அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு ஒரு ஒரு ஒருத்தனை வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்கல்ல அது அதுக்குள்ளே இருந்துச்சு என்னென்னா கனவு கண்டன அது நடக்கும் அது பலிக்குங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கருத்து என்னென்னா நான் பதினாறு வயசில் போனேன் அங்கே ரஜினி வீட்டை பார்த்தேன் ஜெயலலிதா அம்மா வீட்டை பார்த்தேன் எனக்கு வந்து இங்கே வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா அன்னைக்கு நினச்சா பாருங்க ஒருத்தன் அந்த நினைவு அவனை வந்து உந்தி தள்ளி உந்தி தள்ளி ஒரு இடத்துல கொண்டு வந்து இன்னைக்கு அங்கேயே வீடு வாங்க வச்சிருச்சுங்கிறது தான் இது இதனுடைய உட்கருத்து ஓகே எப்பவுமே நீங்கள் இந்த தன்னம்பிக்கையை பற்றி நிறைய கற்று எழுதுகிற எல்லாருடைய இதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கனவுகானுனே சொல்லிட்டு இருப்பாங்க நீ நான் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேன்னா நீ கார் ஓட்டுற மாதிரி கனவு காணு காரை வந்து வீட்டிலேருந்து இருந்து வெளியில எடுத்து வைக்கிற மாதிரி கனவு உன் குடும்பத்தோடு குடும்பத்தோட போற மாதிரி கனவு கனவுகானு இதெல்லாம் நீ நினச்சிட்டே இருந்தா ஒரு நாள் அது நடந்துடும் அப்படின்னு ஓகே அப்புறம் ஒரு பங்களா நீ வாங்கணும்னு நினைச்சேன்னா நீ வந்து அந்த பங்களாவில் வாழ்கிற மாதிரி கனவு கனவுகானு நீ வந்து அந்த பங்களாவில் அந்த பாத்ரூம்ல குளிச்சிட்டு வர்றது ஹாலில் உட்காந்து டிவி பார்க்குறது இப்படி நீ ஒன்னு ஃபில் பண்ணிக்கிட்டே உனக்கு அது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அதற்கு இணையாக ஒரு கதையை வந்து தனுஷ் சொல்றாரு நல்ல விஷயம் இப்போ அவரை ஃபாலோ பண்ணுக்குற பல விசிறிகள் அந்த ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடடா இது நல்லா இருக்கே அப்படின்னு அவனும் ஒரு ஒரு தாட்ஸ் ப்ராசஸ் வரும்ல அதுதான் வட சென்னை பேஸ்டில் ஒரு ஆக்ஷன் படம் மேடையிலே அவர் பயங்கரமாக நடிச்சாரு அது